ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். சீசன் மாறுற டைமில் வைரல் ஃபீவர் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். என்னோடய பொண்ணு 5 வயசு ஆகுது, அவளுக்கு ரீசெண்டாக வைரல் ஃபீவர் வந்திருந்துச்சு. அப்போ நான் ஃபாலோ பண்ணனதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அப்படின்னா ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நம்மளோட பாடி வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதாவது தண்ணி ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கணும், லிக்விட் ஃபுட்ஸ். சாலிட் ஃபுட்ஸை குறைச்சிட்டு லிக்விட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம லிக்விட் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு யூரின் போகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஃபீவர் சரியாயிடும். ஸோ என்ன மாதிரி லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபீவர் டைமில். அதுக்கப்புறம் கஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வந்து வறுத்து உடச்சி செய்வோம் இல்லையா, அந்த கஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இளநீர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபீவரோடு சேர்த்து இரும்பல் சளியெலாம் இருக்குது அப்படிங்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இரும்பல் சளி இல்லை அப்படிங்கும்போது தாராளமாக நம்ம இளநீ எடுத்துக்கலாம். 2 இளநீ குடிச்சிட்டு 2 டைம் யூரின் போயிட்டு வந்தால் ஃபீவர் தானாக சரியாயிடும். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸு. அதே மாதிரி ஃபீவர் இருக்கும்போது சளி இரும்பல் இல்லை அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். இரும்பல் சளி இருக்குது அப்படின்னு வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு மாதுளம்பழம் ஜூஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மாதுளம்பழம் ஜூஸும் இளநீரும் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு யூரின் போகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஃபீவர் சரியாயிடும். ஃபீவர் வந்துட்டு சரியானதுக்கு அப்புறமா குடம்புல வந்து கொஞ்சம் சத்துக்கள்லாம் குறைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சமாக ஹீமோக்ளோபின் வந்து குறைஞ்சிருந்துச்சு. ஸோ ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் இது நான் அவளுக்கு கொடுத்தேன். கேரட்டு, பீட்ரூட்டு, மாதுளம்பழம் இது மூணும் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ஹீமோக்ளோபின் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக விட்டமின் சி சேர்த்துக்கணும். அதுக்காக நான் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னா நெல்லிக்காய், நீங்கள் வந்து கேரட், பீட்ரூட், மாதுளம்பழம் அரைக்கும் போதே நெல்லிக்காயும் சேர்த்து நீங்கள் அந்த அரைச்சிக்கலாம். ஸோ இது போல் வந்துட்டு நான் ஒரு 1 வீக்குக்கு இந்த சின்ன கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 150 ml கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து நான் ரெகுலராக கொடுத்தேன். ஸோ ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் ரெகுலராக குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போன சத்து கொஞ்சம் ரீஸ்டோர் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.